விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனை கண்டித்து சிதம்பரத்தில் நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்க சென்ற நடிகை குஷ்பு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ராமகிருஷ்ணாவிடம் கேட்கலாம். ராமகிருஷ்ணா, போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த சூழலில் தற்பொழுது குஷ்பு அங்கு சென்றிருக்கின்றார். எப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டார், தற்பொழுது அவர் எங்கு இருக்கிறார், விவரங்களை பதிவு செய்யுங்கள். பெண்களை அவதூறாக பேசியதற்காக திருமாவளவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி திருமாவளவனை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டித்தும் மாநிலம் முழுவதும் இன்றைய தினம் பாஜக மகளிரினர் ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர். திருமாவளவனின் தொகுதியான சிதம்பரத்தில் இன்று காலையில் நடைபெறவிருந்த ஆர்ப்பாட்டத்தில் நடிகை குஷ்பு, கே டி ராகவன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பங்கேற்பதாக இருந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நேற்றைய தினம் காவல்துறையில் தடை விதித்தது. தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்றதாகவும் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு செல்ல முயன்றதாகவும் கூறி சென்னை அடுத்த முட்டுக்காட்டில் இன்று காலையில் நடிகை குஷ்பு கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாமல்லபுரம் போலீஸ் குஷ்பு சென்ற காரை வழிமறுத்து தடுத்து நிறுத்தி அவரை கைது செய்து தற்போது போலீஸ் கஸ்டடியில் அவரை வைத்திருக்கிறார்கள். இன்று ஒரு நாள் முழுவதும் அவர் காவலில் வைக்கப்பட்டு அதன் பின்னர் இன்று மாலைக்கு பிறகு விடுவிக்கப்படுவார் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குஷ்பு சிதம்பரத்துக்கு சென்றால் அங்கு விசிக மற்றும் பாஜக இடையே கலவரம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்றும் இதனால் வன்முறை வெடிக்கும் என்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே நடிகை குஷ்பு கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தான் கைது செய்யப்பட்டது குறித்து நடிகை குஷ்பு ஒரு ட்வீட்டை வெளியிட்டிருக்கிறார். அந்த ட்வீட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கோழைகள் என்று குஷ்பு குற்றம் சாட்டியிருக்கிறார். தாம் கைது செய்யப்பட்டதற்காக விசிகாவினர் யாரும் மகிழ்ச்சி அடைய வேண்டாம் என்றும் இது அவர்களுக்கு தோல்வி என்றும் குஷ்பு ஒரு ட்வீட்டை வெளியிட்டிருக்கிறார். குஷ்பு கைது செய்யப்பட்டது குறித்து அவரே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தகவலை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது அவர் தற்போது மாமல்லபுரம் போலீசின் பாதுகாப்பில் இருக்கிறார். இன்று மாலை 6 மணிக்கு பிறகு அவர் வீட்டிற்கு திருப்பி அனுப்பப்படுவார் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.